ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி வீடே மணக்கும் ரசம் வைப்பது எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் ரசம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் புளி வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதில் 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். புளி நல்லா ஊர்னதுக்கப்புறம் அந்த புளியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு நறுக்கின தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் லைட்டாக வந்து ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தக்காளியும் பூண்டையும் வந்து இந்த வாட்டர்லேயே நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போது இந்த வாட்டர்லேயே நம்ம வந்து சீரகமும் பெப்பரையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதில் வந்து நம்ம அந்த தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணுறேன். இந்த ரசத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் புதினாவையும் வந்து நான் சேர்ப்பேன். எப்பெல்லாம் புதினா வீட்டில் இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் ரசம் செய்யும் போது புதினாவையும் சேர்ப்பேன். ஸோ தட் அந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இது 3 சேர்த்து இந்த தூளோடு நம்ம அரைச்சிடலாம். நீங்களும் ரசம் செய்யும் போது உங்கள் வீட்டில் புதினா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து இந்த புளி தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரசம் கலரே வந்து க்ரீன் கலரில் மாறும். நல்ல ஒரு ஆர்கானிக் ரசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயில் கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். கடுகும் சீரகமும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். மெயினாக பெருங்காயம் வந்து நம்ம கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். ஸோ நான் இப்போ வந்து பெருங்காயமும் சேர்த்து அந்த எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தர் ரசம் வந்து ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் வந்து யூஸ்வலாக இந்த மெத்தடில் தான் வந்து செய்வேன். நீங்கள் வந்து இந்த மெத்தட் இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பாயில் ஆக விட போகிறோம். இப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உப்பை சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உண்மையிலேயே வீடே வந்து மணக்குது. இந்த ரசத்தில் நமக்கு கமகமக்கும் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.